வணக்கம், நான் சூரிய தங்கராஜ். எல்லாருக்குமே இந்த அடுப்பு பார்த்தோன்னே புரிஞ்சுருக்குங்க நான் எங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பிரைடல் மேக்கப்புக்காக வடலூர் தாங்க வந்திருக்கிறோம். சில வரலாற்று விஷயங்களை நம்ம கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அப்படி தான் வந்து வள்ளலாரை பற்றி நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு இந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கிறேங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகி அந்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிருக்குது. இன்றைக்கி மேக்கப் புக்கிங் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வடலூரில் தாங்க. இங்கே நான் வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாலும், இப்போ நம்ம எந்த ஊருக்கு மேக்கப்புக்கு போகிறோம் அப்படின்னாலும் ஒர்க்குக்கு தாங்க டைம் இருக்கும். ரொம்ப ரேராக தான் வந்து அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி எனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியஞான தர்ம சபைக்கு பின்னாடி தாங்க நம்மளோட பிரைடோட வீடும் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம இந்த கோயிலை தாண்டி தான் வந்து அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தது. ஒரு மணி நேரம் பக்கம் எங்களுக்கு டைம் இருந்துச்சுங்க. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு இந்த கோயில்கிட்ட வந்து போயாச்சுங்க. ஸ்கூல் புக்கில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்த ஃபோட்டோவை இன்றைக்கி கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு அழகான ஒரு கட்டிட அமைப்புங்க அது. ராமலிங்க அடிகளாரை பற்றி சொல்கிறக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. ஆனால் அவரை பற்றி பேசுகிறக்கே ஒரு தனி வீடியோ வேணும். இன்றைக்கி நாம் வந்திருக்கிறது பிரைடல் மேக்கப்புக்காக. அதனால் நாங்கள் வந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடெல்லாம் இல்லைங்க. ஒரு விளக்கு தான் வந்து வச்சுருக்கிறாங்க. அதை தான் வந்து சாமி எல்லோரும் கும்பிட்டுருக்குறாங்க. நாங்கள் வந்தது ரொம்ப ஸ்பெஷலான நாள் இல்லைங்க, ஒரு நார்மலான ஒரு டே தான். அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமெல்லாம் இல்லைங்க. ஆனால் மற்ற நாளெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாங்க, கோயிலுக்குள்ளே மட்டும் இல்லாமல் சுற்றி எல்லா பக்கமுமே வந்து அவ்வளோ அமைதியாக இருந்தாங்க எல்லாருமே. நாங்களும் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது எங்களுக்கு பிரசாதமாக வந்து கரும்பு சக்கரை வந்து கொடுத்தாங்களுங்க. இந்த கட்டடக்கலைகளெல்லாம் பார்க்கும்போது பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்க. இங்கே இருக்கிற அமைதிக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அமைதியாக இருந்துச்சுங்க. நாங்களும் சாமி கும்பிட்டு பிரசாதமும் வாங்கியாச்சுங்க. இனி இந்த கட்டடக்கலைகளெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதை தான் இப்போ நாங்கள் சுற்றி பார்த்துட்ருக்குறோம். இந்த கோயிலோட சிறப்புகள் என்ன, ஜோதி தரிசனம் என்னைக்கு, அன்றைக்கி வந்து இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குமாமாங்க, அதை பற்றியெல்லாம் நிறைய ஃப்ளக்ஸ் போர்ட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் விட முக்கியமாக இங்கே நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதே பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற அணையாத அடுப்பை பற்றி தாங்க. 160 வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்கிற அடுப்பு வந்து அணையாமல் எரிஞ்சிட்ருக்கிறதாவும், இங்கே நிறைய பேர்த்துக்கு வந்து சாப்பாடு போட்டிருக்கிறதாவும் நம்ம நிறைய படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அதை நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு. இந்த கோயிலிருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் வந்து அந்த சமையல் கூடம் இருந்துச்சுங்க. அந்த சமையல் கூடத்தை பற்றியும் வள்ளலார் இது எப்படி தொடக்கி வச்சார் அப்படிங்கிறத பற்றியும் வந்து நிறைய தெளிவாகவே வந்து ஃப்ளக்ஸ் போர்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு சைடு வந்து அரிசி விறகுலேருந்து எல்லாமே தானமாக கொடுத்துட்டே இருக்கிறாங்களுங்க. இவங்களும் சளைக்காமல் சமைச்சு போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இங்கே போன இடத்துல திடீர்னு எங்களுக்கு ஒரு ஐயா வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இந்த கோயிலை பற்றி வந்து எங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே இருந்தார். இவர் ரொம்ப தூரத்துலேருந்து இந்த கோயிலை பார்க்குறக்கு ஆசையாக வந்து வந்திருந்தார். எங்களுக்கு தெரியாததெல்லாம் வந்து மற்றவங்கிட்ட கேட்டு கேட்டு வந்து இந்த கோயிலை பற்றி எங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தார். அப்புறம் அந்த அடுப்பை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோங்க. ஆனால் அது வந்து நேராக வந்து பார்க்க உள்ளே போய் பார்க்குறக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் போய் கேட்டதுனால ஜன்னல் வழியாக போய் பார்த்துக்கலாம், அங்கேருந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு இந்த ஐயா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஒரே இவ்வளோ வருஷமா எப்படி இந்த அடுப்பு அணையாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சமைக்கிறத நிறுத்துறதே இல்லைங்க, அடுத்தடுத்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த அடுப்பு அவிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ நாளாக புக்லேயும் ஃபோன்லேயும் டிவிலேயும் பார்த்துட்டு இருந்த அந்த அணைய அடுப்பை இன்றைக்கி நேர்லேயே பார்க்குறோங்க. பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பாத்திரத்துக்கெல்லாம் வேலையே இல்லைங்க, எல்லாமே அண்டா அண்டாவாக தான் இருந்துச்சு. எல்லாமே கறி பிடிச்சி போய் எவ்வளோ வருஷம் பழமையானதாக இருக்கும் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற பாத்திரங்களை பார்த்தாலே தெரியுது. ஒவ்வொரு ஊருக்கு மேக்கப்புக்கு போகும்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கிதுங்க. ஃபுல்லாக வந்து டவுனுக்குள்ளேயே நாம் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏரியா, இந்த மாதிரி ஒரு விஷயமெல்லாம் இங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடே இல்லைங்க. இவங்க வந்து வந்து ஒரு விளக்கை தான் வந்து சாமியை கும்பிட்றாங்க. ஜோதி வடிவில் தான் வந்து இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொன்னதுனால இங்கே அதேவே தான் வந்து கடைப்பிடிச்சிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை வரலாறு எல்லாமே இந்த மாதிரி ஃபோட்டோஸ் மாதிரி வந்து அங்கே செவத்தில் ஃபுல்லாமே வந்து வச்சுருந்தாங்க.
சரி நீ சாப்பிட போகலாம் அப்படின்னு போகும்போது பிரைடுக்கிட்ட இருந்து காலுங்க, நீங்கள் வாங்க நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டாங்க. இவங்க வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறது அவங்க வீட்டில் அப்படின்னு நினச்சிங்க, ஆனால் வந்து ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருக்குது அங்கே வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கான ட்ராவலிங்கும் இருந்துச்சு, அதனால் எங்களால் இங்கே சாப்பிட முடியல, நாங்கள் கிளம்பிட்டோங்க. ஐயா போயிட்டு வரோங்க ஐயா. தேங்க்ஸ் ஐயா. இல்லை போயிட்டு வரோம், நாங்கள் ஒரு வேலைக்காக வந்தோமுங்க, நாங்கள் அங்கே போகிறோங்க. சரிங்க ஐயா போயிட்டு வரோங்க. சரி இவங்க தான் நம்மளோட பிரைட் சிவப்பிரியா, இப்போ அவங்களுக்கு ஒர்க் பண்ண வந்தாச்சு. இவங்க நம்மளை யூடியூப்பில் பார்த்து தான் புக் பண்ணாங்க. இவங்களுக்கு பண்ணியிருந்த ஒர்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இவங்க ஒரு டஸ்கி ஸ்கின் டோன் தான், ஆனால் இவங்க வந்து எனக்கு வந்து நேச்சுரலாக என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குதோ அப்படியே தான் எனக்கு மேக்கப் வேணும், நான் ரொம்ப கலரால தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்டிருந்தாங்க. அவ்வளோ ஒரு அழகான ஐஸுங்க, மேக்கப் பண்ணதுக்கப்புறம் ஒரு அட்ராக்டிவான லுக் வந்து அவங்களோட ஐஸில் வந்து கிடச்சிது. இவங்களோட ஸ்கின் டோனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக, எந்த ஒரு பிக்மெண்டேஷனோ பிம்பிள்ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கிளியர் ஸ்கின்னாக இருந்துச்சுங்க. அது ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் அவங்களோட ஹேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஸ்ட்ராங்கான ஹேராக இருந்துச்சு. ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் ஹேர் ஸ்பா பண்ணால் எப்படி எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரியான ஹேராக இருந்துச்சுங்க. மெஸ்ஸி ஹேர்டூ மாதிரி தான் ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து கேட்டிருந்தாங்க. இவங்க ஹேர் ஸ்டைலுக்கு வந்து நான் எந்த எக்ஸ்டென்ஷனுமே வந்து போடலைங்க, அவங்களோட ஹேர்லேயே தான் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் நார்மலாக வந்து பிரைடுக்கு என்னென்ன ஹேர் ப்ரிப்பரேஷன் பண்ணுவோமோ அந்த ஒர்க் எல்லாமே பண்ணுங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்க ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா சில்கியாக சாஃப்டாக நம்மளுக்கு ஹேர் டூ பண்ணுறதுக்கு ரொம்ப வாக்கான ஒரு ஹேராக வந்து இருந்துச்சு. ஸ்மைல், கண்ணு மூடி ஓப்பன் பண்ணுங்க. இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்காடா? ஆ பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. இப்போ இவங்களுக்கான ரிசப்ஷன் மேக்கப் முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம வந்து ரூம்லேயே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம், ஆனால் முகூர்த்த மேக்கப் வந்து மண்டபத்தில் வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து நாங்கள் கிளம்பி போனோம். நான் எங்கேயுமே பார்க்காத மாதிரியான ஒரு டைனிங் ஹாலை அந்த மண்டபத்தில் பார்த்தேங்க. ஏற்கனவே வந்து கட்டி வச்சுருந்தாங்க, இங்கே வந்து டேபிள் சேரெல்லாம் வந்து நகர்த்தி போடுற மாதிரி அப்படிலாம் இல்லாமல் எல்லாமே கல்லுலேயே வந்து கட்டி வச்சுருந்தாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நான் இது வரைக்கும் போன மேக்கப் பிளேஸ்லேயும் சரி நம்ம ஊர்லேயும் சரி இந்த மாதிரி பார்த்ததில்லை. அதே மாதிரி அதை விட ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் பார்த்தேங்க. இது மாதிரியும் நான் வந்து எங்கே மேக்கப்லேயும் பார்த்ததில்லை. நலங்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள்லேயே வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் ரெண்டு பேர்த்தையும் குளிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இந்த வீடியோவை ஏதாச்சும் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த கஷ்டம் என்னென்னு கண்டிப்பாக புரியும். 8 மணிக்கு வந்து பொண்ணை ரெடி பண்ணணுங்க, 6 மணிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு சின்ன ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுங்க. இதை எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது, அதுக்கு டைம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வர ரொம்பவுமே லேட் ஆகிருச்சு, ஒரு 45 மினிட்ஸ் தாங்க வந்து டைம் கிடச்சிது. இதில் அவங்கள வந்து அவ்வளோ மஞ்சளையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு பொண்ணையும் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் கிடச்சிது. ஆனால் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தோங்க. நம்ம முன்னாடியே மேக்கப் போகிற பிளேஸில் வந்து எவ்வளோ வந்து எங்களுக்கு இட வசதி தேவை, டைம் இவ்வளோ தேவை அப்படின்னு சொன்னாலும் சில சம்பிரதாயங்கள்னால அவங்களாலே அதை கொடுக்க முடியாமல் போகுதுங்க. அது வந்து நம்ம புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்தாகணும். சிவப்பிரியா பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுங்க, இவ்வளோ வந்து எமர்ஜென்சி டைம்லேயும் வந்து எங்களுக்கு வந்து அவங்க டென்ஷன் ஆகாமல் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அவங்கள வந்து ஃபஸ்ட் டைம் அந்த மேக்கப்பில் தாங்க பார்க்குறேன், ஆனால் அவங்க அந்த மாதிரி எதுவுமே எங்ககிட்ட பழகலை, ரொம்ப நாள் பழகின மாதிரி எங்ககிட்ட வந்து நடந்துக்கிட்டாங்க. அதனால் எங்களுக்கு எந்த டென்ஷனுமே இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. ம் 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 ம்
அப்புறம் அவங்க மேக்கப் பண்ணும்போது சொல்லிகிட்டே இருந்தாங்களுங்க, நீங்கள் ரிசப்ஷன் மேக்கப் எவ்வளோ நல்லா பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக முகூர்த்தம் பண்ணும்போது டைமே கொடுக்க மாட்டாங்க, பார்த்தாம ஒரு ரெட் சிக்னல் வேணால் என் நெத்தியில் வந்து கட்டி விட்ருவாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அவங்க சொன்னபோது எனக்கு வந்து புரியல, ஏன்னா நம்ம ஊரில் வந்து இங்கே பட்டம் கட்டுவாங்களுங்க, அவங்க ஊரில் வந்து இந்த மாதிரி தான் வந்து பட்டம் கட்டுறாங்க, இதை தான் அவங்க வந்து ரெட் சிக்னல் அப்படின்னு வந்து சொல்லியிருந்துருக்குறாங்க. எனக்கு அது அப்போ புரியல, ஏன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கன்னத்தில் வந்து ஒரு சந்தனம் குங்குமம் வந்து பூசுகிறாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி தாங்க இருக்கும். ஐயோ இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுமே ஏதோ ஒன்று வந்து பூசிட்டே இருக்கிறாங்களே, இது எப்படிதான் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், நம்ம பண்ண ஒர்க்கெல்லாம் வந்து வீணாக போகுதே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இங்கே ஒரு வித்தியாசமாக வந்து நிறைய மஞ்சளை பூசி வந்து இப்போ தான் அதில் க்ளீன் பண்ணி மேக்கப்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்டம் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பூர்லேருந்து வடலூருக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் டைம் வந்து ரொம்ப அதிகங்க. எப்படி நல்லபடியாக வந்து மேக்கப் முடிச்சு கொடுத்தாச்சு, நம்ம பிரைடு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. இப்போ நம்மளோட ஒர்க் முடிச்சாச்சுங்க, நம்ம திருப்பூர் கிளம்ப போகிறோம். பொண்ணு மாப்பிள்ளை வந்து கல்யாணத்துக்கு வந்து ரெடியாக வந்து மணவரையில் உட்காந்தாச்சு, அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் நெய்வேலி நிலக்கரி சுரங்கமெல்லாம் இருக்குது, போகும்போது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுங்கள். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாயிருச்சு, நீ ஊர் போய் சேர்ந்தா போகுந்தா அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டோம். அதனால் ரோட்டுக்கு முன்னாடியே இருந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட மேக்கப் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா சூர்யாஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் நம்புகிறேங்க. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.